மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் செவனில் அர்ச்சனா பிரச்சனா பிஆர் வச்சு மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சம்பவம் ஒன்று பெருசாக சோஷியல் மீடியாலெலாம் பேசிக்கிட்டு வராங்க ஸோ என்னென்று அதை நம்ம உள்ளே போய் பார்க்கும்பொழுது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அர்ச்சனா வந்து பிஆர் பண்ணிவிட்டு ஒரு பொய்யான வேலையை பண்ணிவிட்டு ஸோ கள்ள ஓட்டில் தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும் என்னென்னா அந்த பிஆருங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அது ஒரு குறிப்பிட்ட பிஆர் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க பர்சனலாக இருக்கவங்க இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா பேஜஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட பேஜ் மட்டும் இல்லாமல் அடுத்த பேஜ் எல்லாருக்குமே வந்து பே பண்ணி அவனுங்களை எல்லாத்தையும் பேச வச்சு அவனுங்கெல்லாம் கூலிக்கு மாதிரி அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவானுங்கன்னா போய் பேசுவானுங்க அவங்கள பற்றி முட்டு எப்படி எப்படியாவது பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்கள பற்றி இல்லை இவங்க இவங்க அப்படி இப்படி எதிராக இருக்கவங்க பூரா அந்த வீட்டில் இருக்கவ மொத்த பேரையும் வந்து கீழே இறக்கவானுங்க இவன் தப்பு அவன் தப்பு இவன் மோசமானவன் கேவலமானவன் சொல்லிட்டு ஆக்சுவலி இவங்க இவங்களும் கேவலமானவன் தான் அதை மறைக்கிறதுக்காக என்னென்னவோ முட்டு கொடுத்து சில பல வேலைகள்லாம் பார்ப்பானுங்க ரொம்ப கீழ்த்தரமாக பண்ணுவானுங்க நம்ம எதாவது போஸ்ட் போட்டோம்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கெட்ட கெட்ட வாரத்தில் பேசுவானுங்க தரக்குறைவாக பண்ணுவானுங்க பெண்கள்னால் இன்னும் வந்து தரக்குறைவாக பண்ணுவானுங்க பெண்கள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள வந்து நொங்கு நொங்கெடுத்துருவானுங்க அந்த மாதிரி ஒரு கண்ணியமாகவே நடந்துக்க மாட்டானுங்க நியாயமாகவே எதுவுமே பண்ணவே மாட்டானுங்க அப்படிதான் வந்து பிரச்சனாவும் அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனான்ற மாதிரிங்க அர்ச்சனா அர்ச்சனாவும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மீடியா கம்பெனியை வந்து ஹையர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க மீடியா கம்பெனின்ற பிஆர் கம்பெனி ஸோ அது வந்து என்னென்னா வி ஃபோர் யூ அப்படின்ற ஒரு கம்பெனி ரியாஸ் த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அவரை தான் வந்து பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அவங்க டீம் கிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் பல வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ஆனால் இவங்க ஒருத்தவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா பல பேரை வந்து பல பேஜஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்க கிட்டலாம் ஒரு ஒரு நீ இதை நீ இதை பண்ணிக்கோன்னு கொடுத்துட்டாங்கன்னா அசைன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் பேஜஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இவங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே பூஸ்டாயி பூஸ்ட் ஆகிற நமக்கு இன்ஸ்டாகிராமில் வர்றது அப்புறம் யூடியூப்பில் வர்றது அதுக்கு லைக்ஸ் வர வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் முல்லாமல் தனோ ஏற்கத்தனம் வந்து வியூஸ் அதிகமாக வர வைக்கிறது எல்லாத்தையும் பண்ணுவானுங்க பண்ணிவிட்டு நம்ம எண்ட் ஆஃப் த டே யோசிச்சு பார்க்கும்போது என்ன அப்படி அர்ச்சனை ஒன்றா பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எப்படி இவ்வளோ சப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பிரதீப் பாண்டனி அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போனோராக அவ்வளோ பெரிய பிரச்சினை போனால் அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓட்டிங் இந்த அம்மா வந்த ஒரே ரெண்டே நாளில் அழுதாங்களா ஊன்னாங்களா ஆனாங்களா அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே வந்து நின்றுச்சான் அது வீட்டில் இருக்க மொத்த பேருக்கு வந்து எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் இருக்கான் இவங்களுக்கு மட்டும் அதிகமாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் டாஸ்க் வைக்கிறாங்க விம்மு டோமெக்ஸு எல்லா டாஸ்க்கும் வைக்கிறானுங்க அந்த டாஸ்க்குலேயே வந்து அந்த கேம் விளையாட்ற மாதிரி வைக்கிற வெளியிருக்கவங்க விளையாடணுன்ற மாதிரி இவங்களுக்கு எண்பதாயிரம் இருக்குதான் மற்றவங்களாம் மூவாயிரம் நாலாயிரம் இருக்குதான் என்னடா இது ஒரு ஒரு வாடா அப்படின்ற மாதிரி இதை பார்த்த டீம் பிக் பாஸ் டீம் என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க அதை போட்டும் கொடுத்துருக்கானுங்க அழகாக இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா காட்டியும் கொடுப்பார்கள் கூட்டியும் கொடுப்பார்கள் அந்த வேலையை தெல்ல தெளிவாக செஞ்சுட்டானுங்க ஓகேவா ஆனால் என்ன ஒன்று இது ரொம்ப டூ லேட் ஸோ இது வந்து காட்டிட்டு இதை பண்ணுறானுங்க இது ரொம்ப டூ லேட் தான் இது இது ரொம்ப தாமதமாக நடக்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவங்க இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஆர் விஷயம்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க தான் இஷ்டத்துக்கு எது வேணால் பேசலாம் எது வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அது அந்த வீட்டில் இருக்க பல பேருக்கு இருக்குது அச்சனாவோடய பிஆர்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்குன்றது தான் இங்கே பேசு பொருளாக இருக்குது ரொம்ப ஓவராக டூ மச்சாக இருக்குது டூ மச் டூ டூ மச் இருக்குது அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு இவங்க என்னன்னா அந்த பிஆர் குரூப் வந்து மக்களே ஏறி மெதுக்கிறானுங்க உண்மையாக சப்போர்ட்டர்ஸே என்ன பண்ணுறானுங்க ஏறி மெதித்து அவனுங்களை வந்து ஒரு மாதிரி மண்டையை கழுவி என்னென்னவோ பண்ணுறானுங்க அந்த ஓட்டிங்கு அந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்டே இவங்க தான் வின்னர் அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்போ அர்ச்சனாவே தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ அன்ஃபேரு எங்கள் தங்க தலைவி தோத்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆக்கி நியூஸ் ஆக்கி பெருசாக அதில் எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து அர்ச்சனாவுக்கு பப்ளிசிட்டியோ ஒரு பெரிய இம்பேக்டோ ஒன்று கிடச்சிரும் அதுக்காக காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் இவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு அப்படிலாம் கிடையாது என் வீட்டில் காசே கிடையாது நான் காசு இருந்தால் நான் எதுக்கு இங்கே வர போகிறேன் அப்படின்றாங்க இவங்க பண்ணுற வேலையே அடிக்கிற வேலை தான் ஓகேவா அதை வெளியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உள்ளேயும் போய் இருக்கிறாங்க அதுக்கு இது பெரிய டூலாக இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் விஷ்ணுலாமே அப்படி தான் வந்திருக்காரு அதில் போய்ட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம்னா நிறைய பட வாய்ப்பு கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கும் ஒரு ஃபேம் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வளர்ந்து போகலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி பல பேர் வந்து உள்ளே போகிறது மற்றபடி சும்மா போயிட்டு தோற்றுட்டு வரணுன்றதுக்காக போகிறாங்க அதில் குறுக்கு வழியை யூஸ் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து ஒரு வெற்றி கனியை ருசித்தி விட வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தில் போயிருக்கிறாங்க அந்த வகையில் எந்த டீமை இவங்க ஹையர் பண்ணியிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடிய பிஆர் வேலை பண்ணக்கூடியவர் தான் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க வி ஃபோர் யூ மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் தேடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்கள தான் இவங்க ஹையர் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரே போஸ்ட் தான் அப்படியே காப்பி பண்ணி எல்லா எப்படி சொல்கிறது ஜெயா டிவி அந்த மாதிரி டிவி சேனலாக இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் அந்த மாதிரியான சேனலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வி ஃபோர் யூ மீடியாவை டேக் பண்ணியும் அப்புறம் வந்து ரியாஸ் த பாஸ் அப்படின்றவரை அவர் தான் அதோடய இது அவரை டேக் பண்ணியும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இவங்க கம்பெனிக்கிட்ட தான் கொடுத்து இவங்க வந்து சூப்பர் ஸ்டாருக்கே பண்ணக்கூடியவங்க இவங்க கிட்ட தான் அசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து செல்ல தெளிவாக சிறப்பாக சூப்பராக பண்ணிட்டுருக்கானுங்கடா பண்ணிட்டு இருக்கீங்கடா நீங்கள் வச்சுக்கோங்களா வின் பண்ணிக்கிங்கடா வின் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் இப்படியே ப்ராடு பண்ணி ப்ராடு பண்ணி விளம்பரம் பண்ணி வந்து இதில் ஜெயிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஜெயிச்சிட்டு போங்க அப்போ மக்கள் தான் முட்டால் இதில் ஏன்னா யாரை வேணா எந்த ஆளை வேணால் எனக்கு கெட்டவன நல்லவனாக காட்டலாம் நல்லவன கெட்டவனாக காட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் அப்பட்டமாக பண்ணுறீங்க அந்த அந்த ஷோன்றது என்னென்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனுஷனை நீ தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரியான ஒரு ஷோ அது அதுக்குள்ளே போயிட்டு இப்படி தேவலமான ஒரு விஷயத்த இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப சீசன்லாம் ரொம்ப 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 நல்லவங்க தான் வின்னர்ஸாக வந்துட்டு இருந்தாங்க ரன்னர்ஸாக வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வர 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 பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசனாக இருக்கட்டும் இந்த சீசனாக இருக்கட்டும் டூ மச்சு ரொம்ப டூ டூ மச்சாக போயிடுச்சு ரொம்ப கன்னிங்காக ரொம்ப கீழ்த்தரமாக ரொம்ப கேவலமாக இருக்க ஆளுங்களை தான் வந்து கொண்டு வந்து இருக்காங்க இதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதை அப்படியே மாற்றி கொண்டுக்கிட்டே போகிறாங்க அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இப்படி ப்ராடு பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது உண்மையாக நம்ம வாங்கின வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிஆர் பண்ணிக்கிட்டோ இன்னொருத்தனை காசை கொடுத்து நம்மளை புகழை வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியுமே கண்டி உண்மையாக மக்கள் செல்வாக்கோ மக்கள் சப்போர்ட்டே பெறவே முடியாது அப்படி உண்மையாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா வாழ்த்துக்கள் நான் உங்களை தவறாகவே சொல்லலை பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவங்க எப்படி எப்படி நட நடந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக இருக்கிறாங்க இத்தனை நாளுமே ஆக்டிங் தான் இத்தனை நாளுமே சுத்தமாக அப்படி வடிக்கட்டின நடிப்பு தான் நடிச்சுக்கின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே கிடையாது ஒருத்தர்கிட்ட கூட நல்லபடியாக நடந்துக்கிட்டதே கிடையாது அவங்கக்கிட்ட நல்ல குணம்னு ஒன்றுமே கிடையாது அந்த வீட்டில் அவங்க பண்ண விஷயம் ஒன்றுமே கிடையாது ஜீரோ தான் அவ்வளோதான் முட்டை முட்டாளுக்கு முட்டைன்னாங்களே அந்த மாதிரி வெளியிருக்கவங்களாம் முட்டால் ஆக்கிட்டு அவங்க முட்டை சாப்பிட்டு போக போகிறாங்க அதான் நடக்குது ஸோ ரொம்ப நன்றி மக்களே தொடர்ந்து வந்து அர்ச்சனாவை பற்றி அந்த அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க பின்னாடி பேசுனது என்ன முன்னாடி பேசுனது என்ன எப்படி வந்து ஒரு மாதிரி வேடம் ரெட்டை வேடம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பச்சவந்திலாம் சொல்லுவாங்கள்ல அந்த வந்தியோட தலைவியே இவங்க தான் பெரிய தலைவியே இவங்க தான் பல பேர் பச்சைவந்தி இருக்காங்க அதில் பெரிய தலைவியே இந்த அம்மா தான் அதனால் இதனால் வந்து நான் மாயா சப்போர்ட்டரோ அப்படிலாம் கிடையாது மாயா ஒரு பெரிய நெகட்டிவான வேலை ஒன்று பார்த்துட்டாங்க அதனால் மாயாக்கெலாம் சப்போர்ட்டுன்ற விஷயத்துக்கு கிடையாது ஸோ சொல்கிற என்னோடய மனசில் பட்ட விஷயம் இது ஏன்னா ஒரு ஷோவில் இப்படி ஒரு ரியாலிட்டி ஷோன்றாங்க அதில் வந்து மக்கள் மனசில் வந்து உள்ளே பூந்து விளையாடி அதில் வின் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான செயல் அதாவது ஓடாமல் ஒரு ஓட்டப்பந்தியத்தில் ஓடாமல் சும்மா வேடிக்கை பார்த்துட்டே ஜெயிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றதுலாம் வந்து தப்பு எக்ஸாமுக்கு வந்து பிட் அடித்து பாஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது எக்ஸாம் போகாமலே பாஸ் பண்ணுறதுலாம் இருக்குல்ல அந்த மாதிரி வேலையை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் மக்கள்லாம் அப்படி பார்த்துட்டு சரிப்பா நீங்கள் வாங்கிட்டு போங்கப்பா அப்படின்ட்டு இருங்க ஓகேவா அவ்வளோதான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இப்படி தான் விளாட்றானுங்க அரசியலையும் விளாட்றானுங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வந்து விளையாடுறாங்க அது ஒரு சின்ன உருவமாக தான் நான் இதை பார்க்குறேன் பயங்கரம் இது ஆனால் டிவி சேனலுக்கும் இதில் ஒரு பெரிய ஒரு பாராட்டை தெரிவிக்கணும் அழகாக கூட்டியும் கொடுக்குறேன் காட்டியும் கொடுக்குறாடியே நல்லா இருக்கடா அவங்களுக்கு நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நன்றி மக்களை பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம் பொறுமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்